வெல்கம் டு மெல்லிய அம்மா சமையல். இன்னைக்கு என்னோட சின்ன பையன் வந்து அவள் உப்மா செய்யறதுக்காக ரெடி ஆயிட்டான். அவன் எப்படி ரெடி பண்ணுறான்னு பார்க்கலாம், அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்பில் வந்து சின்ன கப்பில் 2 கப்பு அவள் எடுத்துக்க போகிறான். 2 கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இது 2 பேர்த்துக்கு செய்யக்கூடியது. இப்போ இதில் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இது 2 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 1 முறை அலசிட்டுருக்கான். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு 1 முறை நம்ம அலசி எடுத்துடலாம். இதுக்கு கெட்டி எவ்வளோ தாங்க எடுத்திருக்கு. இப்போ 2வது முறை இதை அலசி எடுத்துடலாம். 2 முறை இந்த அவ்வளோ அலசி எடுத்தாச்சு. இப்போ கடாய் சூடாயிருச்சு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, கடுகு சேர்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். இப்போ சின்ன கப்பில் நிலக்கல்ல 1 கப் அதை சேர்த்துடலாம். இதை எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வறுபடுத்தும். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதை நல்லா வதக்கி எடுத்துடணும். வதக்கி எடுத்தாச்சு. இப்போது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்த போதும். இதையும் நல்லா எண்ணெயிலே பரட்டி விட்டுறலாம். பிற்பாடு நம்ம வந்து அவள் பாருங்க, நல்லா கழுவி வச்சதுலேயே நல்லா ஊறியிருக்கும். இதை எடுத்து நம்ம அதில் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம அவள் சேர்த்தெடுத்துடலாம். இதை நல்லா பெரட்டி எடுத்துடலாங்க. ஒரு சூப்பரான சுவையான அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயத்துக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துடலாம். இந்த அவள் வந்து இன்னும் கொஞ்சம் நறுக்கு பதமாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி தெளித்து அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுற்றி தெளி பாருங்கள். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. நல்ல ஒரு சுவையான அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி எல்லாம் ஃபுல்லாக நம்ம போட்டு இறக்கிடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்தாச்சு. இது இப்போ நம்ம பரிமாறி எல்லாம் எடுத்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு சூப்பராக அவள் உப்புமா ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். லிட்டில் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்ட, அருமையாக செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. இது 2 பேரும் நாங்கள் நைட்டு டின்னருக்கு தான் இதை ரெடி பண்ணிட்டோம். ஓகே, எடுத்துகிட்டு வா, சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு சுவையான அவள் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.